எனது வணக்கம். ஐப்பசி சதயம் இதே நாளில் கிட்டத்தட்ட 1068 அல்லது 1072 ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்த அந்த அவதார புருஷன் அருள்மொழி தேவனை பற்றி நான் இங்கு பேச விழைகிறேன். அந்த மனிதன் ஒரு தனி மனிதனாக இருந்ததில்லை. என்னவென்றால், அவன் தன் குடும்பம், தன் மக்களுக்கு, தன் மக்களை பற்றி இல்லை, தன் மக்கள் ராஜதனை பற்றியோ அல்லது அம்மங்கையை பற்றியோ குந்தவை பற்றியோ அவன் சிந்தித்திருந்து அவர்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அவன் இன்றளவும் மக்கள் மனதில் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்க முடியாது. அந்தணர்கள், கழுத்தச்சர்கள், தேவரடியாளர்கள், மறவர்கள், மற்ற போரியர்கள், எதிரி நாடுகள் இவையெல்லாம் சமாளித்து இந்த சமுதாய மக்களுக்கு குப்பதற்கு இடையே எதனையும் பிடிபடாமல் நின்று எல்லாவற்றிற்கும் உயரமாக நின்று கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்து, அனைவரையும் ஒருங்கிணைத்து இத்தனை பெரிய கோயிலை கட்டி முடிக்க முடிந்தது என்றால், அல்லது இத்தனை பெரிய தேசங்களை ஆட்சி செய்ய முடிந்தது என்றால், அது அந்த மகா மனிதனின் மகா கெட்டிக்காரத்தனம் என்றே சொல்ல வேண்டும். அவன் மிக பரந்த மனதோட உடையவனாக இருந்ததன் காரணமாகத்தான் அவன் தான் தழுவி இருந்த சைவ மதத்தை போலவே புற சமயங்களான பௌத்தத்தையும் சமணத்தையும் அதே அளவில் ஆதரித்தான். அப்படித்தான் சூடாமணி விகாரம், அதாவது நாகப்பட்டினத்தில் இருக்கிற சூடாமணி விகாரம் பௌத்த சமயத்திற்குடையது. அந்த சூடாமணி விகாரத்தை கட்டும் பொழுது, அதாவது கட்டி கொண்டிருந்தவன் கடாரத்த அரசன் கட்டி கொண்டிருந்தான். அந்த கடாரத்த அரசன் கட்டுவதற்கு வேண்டிய தொழிலாளர்கள், மனித உதவி மற்றும் பொருள் உதவியை ராஜராஜ சோழன் செய்தான். அந்த அளவிற்கு அவன் மற்ற சமயங்களையும் ஆதரித்து, இதுதான் வந்து நிர்வாக தலைமைக்கு இதுதான் வந்து முக்கியமான காரணம், முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு குணம். இந்த தேவைகளை அவன் கொண்டிருந்தான், இரவிலேயே கொண்டிருந்தான் என்பதுதான் முக்கியமான விஷயம். பிறக்கும் போதே அப்படி ஒரு அபூர்வமான ஜாதகக்காரன் ஆகும் ராஜராஜ சோழன். இந்திய வரலாற்றில் ஏன் உலக அரங்கில் கூட ராஜராஜ சோழனை போல ஆட்சி செய்த அரசர்கள் யாரும் இல்லை. ஆனால் இது உலக அரங்கில் இன்னும் வெளிப்படுத்தப்படாமலே இருக்கிறது என்பதுதான் வருத்தமான செய்தி. ராஜராஜ சோழன் முடிச்சூடிய பெருவேந்தனாக இருந்த போதிலும் அவன் மக்களாட்சி தத்துவத்தில் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய அரசாட்சி. இத்தனை காலம் கழித்தும் அவனுடைய காலம் பொற்காலம் என்று போற்றப்படக்கூடியதற்கு இதுதான் முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கை, மக்களாட்சி தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம், மக்களால் தான் நான் நல்லா இருக்க முடியும், நான் நல்லா இருந்தால் தான், அதான் அவையர் சொல்லுவாங்களே வரப்பு ஏற அந்த மாதிரி தான், கீழே இருக்கும் நல்லா இருந்தால் எனக்கு மேலே இருக்கும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சது தான் அவனோட வெற்றிக்கு காரணம். தனக்கு முடிசூடுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எல்லோராலும் அவன் தான் பேரரசன் என்று முடிசூடப்படுகின்ற வேளையிலே தன் சிறிய தந்தை மதுராந்த உத்தங்க சோழனுக்கு ஒரு சிறிய ஆசை மனதின் ஓரத்தில் தான் முடிசூட்டப்பட வேண்டும் என்று இருப்பதை உணர்ந்த அவன் அவரை பேரரசராக ஆக்கி தான் 15 ஆண்டுகள் ஒதுங்கியிருந்தான். யாருக்கு வரும் இந்த மனோபாவம்? அந்த காரணத்தினால்தான் அவன் சற்று வயதான நிலையிலேயே பேரரசராக வர நேர்ந்தது. இந்திய வரலாற்றை புரட்டி பார்த்தால் தந்தைக்காக, அரியணைக்காக தந்தையை மகன்கள் வரும், அன்னை தம்பிகள் வரும், இப்படியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் ராஜராஜன் தன் சிறிய தந்தைக்கான அந்த ஆசையை உணர்ந்தவன் 15 ஆண்டுகள் அந்த அரியணை ஒதுக்கி வைத்து அந்த மனது யாருக்கு வரும்? அப்பேற்பட்ட மனது யாருக்கு வரும்? அவ்வளவு பெரிய மகா மனிதன் அந்த ராஜராஜ சோழன். அவருடைய சாதனைகள் எத்துணையா இருந்தாலும் சரி, ஆட்சி, நீதி, நிர்வாகம், கடல் கடந்த வெற்றிகள், உள்நாட்டு போர் எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் அவன் இமயத்தை தொட்டவன் அவன் அந்த பேரரசன். அவனுக்கு இணையான இந்திய அரசர்கள் யாரும் இருந்ததில்லை. ஏற்கனவே பெண்கிழமையில் சொன்னது போல அந்த தேவாரம் திருவாசகத்தை கிட்டத்தட்ட அழியக்கூடிய நிலையில் இருந்த அந்த அரிய பொக்கிஷங்களை நம்பி அண்டாரன் நம்பி மூலம் தொகுத்து நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய பேரரசன் தான். அதே போல நீலாவை முறை முதல்ல சர்வே பண்ணது, எல்லா நிலங்களையும் அளந்து நிலங்களை தனித்தனியாக பிரித்து நிலத்தின் தன்மைவாதியாக பிரித்து நன்சை கூன்சை என்று பிரித்து அதற்கு தகுந்த வரியை விதித்து அந்த முறையை நமக்கு அறிமுகப்படுத்தியது ராஜராஜ சோழன் தான். நிர்வாகத்தை வெளிப்படுத்த மத்திய அரசின் பிரதிநிதிகளாக ஆங்காங்கே ஊருக்கு ஒரு பிரதிநிதிகள் நிர்வாகித்து அந்த நிர்வாகிகளை தன் கட்டுப்பாட்டுகள் வைத்து அப்படியாக நிர்வாகம் உள்ளாட்சி ஊராட்சியை தனித்தனியாக பிரித்து அப்படிப்பட்ட ஆட்சியை செய்தவன் ராஜராஜ சோழன். மிகச்சிறந்த கடற்படையை உருவாக்கி மிகப்பெரிய கப்பல் படையினை தன் மகன் ராஜேந்திர சோழனை வைத்து நிர்வகித்து மிகப்பெரிய கடல் கடந்த வெற்றிகளை அவன் பெற்றான். எல்லா அரசர்களும் செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, குறிப்புகள் எனக்கு கிடையாது. என்னவென்றால், போரில் எதிர்நாடுகளை வென்று அந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட செல்வத்தை அதற்கென தனி ஒரு வங்கியை உருவாக்கி எங்கே கோயில்களில் உருவாக்கி அந்த வங்கியை ஆபத்து காலங்களில் மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ ஆபத்து காலங்களில் அந்த சமயங்களில் அந்த கோயிலில் வந்து அந்த
அந்த செல்வங்களை கடனாக பெற்று மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற முறையை அறிமுகப்படுத்தியவன் ராஜராஜ சோழன். கோயில் கல்வெட்டுகளில் தாம் கொடுத்தது மட்டுமல்லாமல், அதாவது முதன் முதலில் வந்து கல்வெட்டுகள் தான் பழைய காலங்கள் இருந்தன. பழைய கால கல்வெட்டுகள் எப்படி இருந்தன என்றால் அரசனின் புகழ்பாடுவையாக இருந்தன. எப்படி இம்ச அரசன் புலிகேசி 24 வடிவேலை பார்த்து உடனே காக்கும் அண்டங்காக்கையே என்று சொல்வார்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த கல்வெட்டுகள் எல்லாமே. பட் ராஜராஜன் சாரி ஆங்கில வார்த்தை யூஸ் பண்றது பண்ணிக்கணும், இருந்தாலும் ஒரு அடுக்குமுறை பேசினாலே இருந்தாலும் ராஜராஜ சோழன் முதன் முதலில் வந்து என்ன செய்தோமோ அதை மட்டுமே கல்வெட்டுகளை பதிக்க ஆரம்பித்தார். அதாவது நேரிலிருந்து வழுவாமல் உண்மையை மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டுகளை அவன் அறிமுகம் செய்தான். அதற்கு பெயர் தான் மெய்கீர்த்தி. மெய் என்றால் உண்மை, கீர்த்தி என்றால் உண்மையான பொருள், அவ்வளவுதான். அதை மட்டும்தான் அவன் செய்தான். அதைத்தான் பின்னாடி வந்த பாண்டியர்களும் பிற்கால சோழர்களும் அதை பயன்படுத்தி அவங்களிலேயே அதை அந்த மெய்கீர்த்திகளை அவர்கள் தொடர்ந்தார்கள். நீர் மேலாண்மை உணவாக செய்தவன் தான். அது கரிகாலனுக்கு பிறகு ஏகப்பட்ட குளங்களையும் ஏரிகளையும் வெட்டியது ராஜராஜ சோழன். திருமலைப்பாணி நாட்டில் தன்னை பாட்டியார் செம்பின் மாதவி பேரில் ஒரு ஏரியை தோற்றுவித்தார். அதுவே புதுக்கோட்டையில் இருந்த கருவேறு என்ற ஏரியில் பெரிய அளவில் மாற்றங்களை செய்து நிறைய அளவில் விவசாய பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்தின. கிட்டத்தட்ட அது குறுகிய அளவிலான இருந்த அந்த ஏரியை மிக பெரிய அளவில் பரந்த ஏரியாக வெட்டி அதில் குமிழ் தூம்பு என்ற ஒரு சிறப்பான விஷயத்தை அறிமுகப்படுத்தணும். அந்த தூம்புகள் சிலை அது வந்து புரோட்டீன் மாதிரி தான். எப்பொழுதெல்லாம் தண்ணி தேவையோ அப்பொழுது தானாக அது வெளியேறும் அளவு படிக்கப்பட்டிருந்த ஒரு பொறியியல் சாதனை அது. அப்படிப்பட்ட ஏரி அதில் இருந்த குமிழ் தூம்புகள் இதையெல்லாம் செய்து அதற்கு நிலக்குடையும் அளித்து அந்த நிலத்தை பராமரித்து அதிலிருந்து ஒரு வருமானத்தை வைத்து இந்த ஏரியை குமிழ் தூம்பி பராமரிக்க வேண்டும் என்பதை அவனது எண்ணமாக இருந்தது. இதற்கான கல்வெட்டுகளும் உண்டு. அந்த கல்வெட்டுகளில் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு பின் வருபவர்கள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் சரி இந்த நிலத்தை வைத்து இந்த வருமானத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த குமிழ் தும்பலை இந்த ஏரியை பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரிப்பவர்களை நான் அவர்களின் கால் பாதங்களை என் தலைமையில் தாங்குகிறேன் என்று ஒரு பேரரசன் சொல்வது எத்தனை பெரிய விஷயம். எல்லோரும் வருமா அந்த மனது, நான் அவர்களின் பாதங்களை என் தலைமையில் தாங்குகிறேன் என்று எழுதி வைத்தவன் சான்றுகள் உண்டு அதற்கு. அதே மாதிரி கோயில் கட்டும் அந்த பெருந்தச்சன், அந்த பெருந்தச்சனுக்கு ராஜராஜ பெருந்தச்சன் என்று தனது பெயரை வைத்தான். ஏனென்றால் அந்த பெயரை வைத்ததற்கு ஒரு என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றது இல்லை. அது இவ்வளோ பெரிய கோயில் இத்தனை வருஷம் கழிச்சு அதை அண்ணா வந்து பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பெருந்தச்சனுக்கு இன்னும் சிறப்பான மரியாதை செய்து செய்யப்பட்டிருக்க வேண்டும். அத்தனை பெரிய பேரரசன் அவன் தன்னுடைய பெயரை அந்த பெருந்தச்சன் வைத்தான். அதே மாதிரி ஆனால் இறைப்பணி செய்வோர்கள் எல்லோருமே சமம். அவன் பெரிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அடிமட்ட தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் அங்கு உள்ள தொழிலாளர்களுக்கு துணி துவைத்து கொடுக்கும் மன்னர்கள், நாவீதர்கள், இவர்கள் எல்லோருமே மிக சிறப்பாக மரியாதை நடத்தப்பட்டார்கள். அந்த நாவீதனுக்கு கூட தனது பெயரை ராஜராஜ நாவீதன் என்று ஒரு பட்டப்பெயரை சேர்த்து அந்த கல்வியில் பொறுத்திருக்கிறான் அவன். அப்படி எல்லோரையும் சமமாக நடத்திய பாங்கு சோழன் சோழன் சோழன்.